தாயும் நீ பூவின் தேவி நீ தேவனின் தாய்மை நீ மாறா தூய்மை நீ லூர்து தாயும் நீ பூவின் தேவி நீ தேவனின் தாய்மை நீ மாறா தூய்மை நீ தாழ்மையும் வாய்மையும் தினம் தாங்கும் தாயும் நீ ஏழ்மையும் புதுமேன்மையும் மனம் ஏந்தும் தாயும் நீ ஆதரிப்பாயே லூர்து அன்னையே தாங்கிடுவாயே தோழில் என்னையே லூர்து தாயும் நீ பூவின் தேவி நீ கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரிசுத்த கன்னிமரியாவின் வணக்க மாதத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் அன்னையை பற்றிய பல்வேறு விடயங்களை இக்காலங்களிலே சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாளிலே லூர்து அன்னியை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த லூர்து நகரை அடுத்த மாசபியல் குகையில் 1858 பிப்ரவரி திங்கள் 11 14 வயது மதிக்கத்தக்க பெர்னடத் சுருவியஸ் எனும் சிறுமிக்கு அன்னை காட்சி கொடுத்தாள். 18 முறை அன்னை மரியா இந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். பெர்னபெத்துக்கு அன்னை மரியா அருளிய தனிப்பட்ட செய்தி யாதெனில், இவ்வுலக வாழ்க்கையிலே நான் உனக்கு மகிழ்ச்சியை அருள்வேன் என்று வாக்களிக்கவில்லை, மாறாக மறு உலகில் என்றாள். பாவிகள் மனம் திரும்பும்படி மன்றாடுங்கள், நோன்பிருங்கள் என்று கூறிய அன்னையிடம், அம்மா தாங்கள் யார் என்று கேட்ட சிறுமிக்கு, நாமே அமல உட்பவம் என்று தன்னை அடையாளப்படுத்தினாள். வீட்டின் நலனுக்காக விறகுகளை சேகரிக்க சென்ற பெர்னடத்துக்கு காட்சி கொடுத்துள்ளார். அன்னையின் தனிப்பட்ட செய்தியானது பெர்னடத்துக்கு இவ்வுலகில் துன்பங்கள் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அன்னை மரியாவை அமல உட்பவியாக கடவுள் படைத்தார் எனும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையே இக்காட்சியில் உறுதிப்படுத்தப்படுகிறது. பெர்னபெத் விறகு சேகரிப்பது அவரின் குடும்ப சூழலை ஏழ்மையை வெளிப்படுத்துகிறது. எனவே அன்னை மரியாவும் கடவுளைப் போலவே ஏழைகள் பால் தனிப்பட்ட அன்பினை வெளிப்படுத்துபவராகவே இருக்கிறார். ஏழைகளாகிய நாங்களும் இறையரசுக்குள் செல்வராகும்படி அன்னையின் ஆன்மீகத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அமல உட்பவி இறைவனுடைய திருவிளம் நிறைவேறுவதற்கு தன்னை விட்டுக் கொடுத்த கன்னிப்பெண், ஆண்டவர் இயேசுவை சுபந்த அன்னை என்று எங்களை நோக்கி கரம் நீட்டுகிறாள். அவளை கரம் பற்றி இயேசுவிடம் செல்வோமா? சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக தந்திருக்கிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த நன்மை தரங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் பிரச்சனைகள் தீமைகள் எங்களை சுற்றி இருக்கிறது, பயங்கரத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும். எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே. நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதியிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மக்களின் மனங்களிலும் விதைத்துவிடும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். ஆசியை வாங்கினாய், தேவனை தாங்கினாய், தூய ஆவியா தோழினில் ஏந்தினாய், வாழினை தாங்கினாய், மீட்பின் தேவையா ஏழனம் தாங்கினாய், இயேசுவை ஏந்தினாய், வீரமங்கையாய் தேவையின் நேரத்தில் தேடியே ஓடினாய், ஈரமங்கையாய்
பாவங்களும் சாவங்களும் தீண்டிடுமோ அன்னை உந்தனையே லூர்து அன்னையே பரமனின் பாச அன்னையே